ஷெட்ட என் பேர்ல எழுதி வாங்கின மாதிரி இந்த வீட்டையும் என் அம்மா பேர்ல எழுதி வாங்கிட்ட. வீடு உன் பேர்ல இருக்குங்கிற திமிரில தானே உன் பொண்டாட்டி கொட்டுற மழையில எங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா. அந்த கோவம் இன்னைக்கு எங்க அம்மா மனசுல இருக்கு. அதான் வீட்ட மறுபடியும் உன் பேர்ல எழுதி தரேன்னு சொல்லி எங்க அம்மாவை இதுக்கு சம்மதிக்க வச்சேன். இவன் சொல்றதெல்லாம் அது வந்துப்பா, ஆயிரம் இருந்தாலும் இது என் வீடு தானே. இத்தனை வருஷமா என் பேர்ல இருந்த வீட்டை திடீர்னு உன் பேர்ல எழுதிக்கிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அதான், ஆனா உன் சம்மதத்தோட நல்ல விதமா பேசி எழுதி வாங்கலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அவன்தான் இது நல்ல சந்தர்ப்பம், இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொன்னான்ப்பா. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, இந்த வீடு மறுபடியும் உன் பேருக்கு வந்துருச்சா? ஆமா அர்ச்சனா, செட்டுக்கு வேணா ஏதாவது நஷ்டஈடா பணம். என்ன பிச்சை போடுறியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அத நியாயப்படுத்துறியா? அப்போ இத்தனை நாள என் மக என் மருமகன் எங்க கிட்ட பாசம் காட்டினதெல்லாம் வெறும் வேஷமா? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு, நான் திருந்திட்ட உங்க மேல பாசமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் வெறும் நடிப்பா? ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு உனக்கு ஒரு வழியே தெரியலையா? தாய் பாசத்தை காட்டி இந்த உலகத்துல ஏமாத்தின ஒரே பொம்பளை நீயா தான் இருப்ப. உன்னெல்லாம் பொம்பளைன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. இப்படி சொத்து சேர்த்ததுக்கு நீ மோசமான தொழில் செஞ்சு சொத்து சேர்த்திருக்கலாம். என்ன வார்த்தடி சொன்ன? நான் மோசமான தொழில் செஞ்சு சம்பாதிக்கணுமா? இப்ப நீ செஞ்ச காரியம் அதை விட கேவலமானது. ஆமாடி, எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன். இப்ப உன்னால என்னடி பண்ண முடியும்? இந்த நிமிஷம் வரைக்கும் பாசம் காட்டின பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டமேனு குற்றம் உணர்ச்சியில தாண்டி நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப என்ன பார்த்து நீ இந்த வார்த்தையை கேட்டுட்டியோ அந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு இப்ப போயிடுச்சு. நீ இப்ப நெஞ்ச நிமித்தி சொல்றேன்டி, நானும் என் பிள்ளையும் தாண்டி எல்லாத்தையும் செஞ்சோம். என்னமோ நடிச்சேன் நடிச்சேன்றியே. ஆமா நடிச்சேன், இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. எப்ப என்ன கொட்டுற மழையில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி மறுபடியும் நான் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சனோ அன்னில இருந்து நான் நடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஏய், என் வாழ்க்கையோட ஆதாரமே இந்த வீடு தாண்டி. அதை என் மூத்தார எனக்கு எழுதி வச்சது. அது கைமாறி போனா நான் சும்மா இருந்துருவேனா? உனக்கு என்னடி தெரியும் என் வலியும் வேதனையும்? நீ வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்தவ, வந்த இடத்துலயும் உன்னை தாங்குற புருஷன் தானே உனக்கு கிடைச்சிருக்கான். ஆனா என் வாழ்க்கை அப்படி அடி. எனக்கு வசதியான வீடும் கிடையாது, எனக்கு வச்ச புருஷனும் சரி கிடையாது. இந்த குடும்பத்தை ஆளாக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும். அப்ப எனக்கு இருந்த ஒரே பாதுகாப்பு என் பேர்ல இருந்த இந்த வீடு மட்டும் தாண்டி. எந்த நிலைமையிலயும் இவ்வளவு பெரிய வீடு என் பேர்ல இருக்குங்கிற பெருமையில இருந்தபடினா, நேத்து வந்தவ உன் புருஷனோட சேர்ந்துகிட்டு இந்த வீட்டை தட்டி பறிச்சுக்கிட்டா நான் சும்மா இருந்துருவனா? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பழி வாங்குற நான் நாக பாம்புடி. அதனாலதாண்டி நான் நல்லவன் மாதிரி நடிச்சு உன்னையும் உன் புருஷனையும் நம்ப வச்சு இவன் கையாலே இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கணும்னு நினைச்சேன். அப்பதான் என் புள்ள வந்து இந்த யோசனைய சொன்னான், நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இந்த நிமிஷம் செட்டி என் புள்ள பேர்ல, வீடு என் பேர்ல, நீங்க ரெண்டு பேரும் ஓட்டாண்டீங்க. உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வெளியில தள்ளினா தெருவுல தான் நிப்பீங்க. என்ன பார்த்தாடி மோசமான தொழில் செய்ய சொன்ன? வெட்டியா எதுக்குமா இதுங்கள்ட்ட பேசிட்டு இருக்க? தபா, சொத்து எங்க பேருக்கு வந்தாச்சு, ஒழுங்கா நாங்க சொல்றபடி கேட்டு ஒதுங்கி இருக்கிறதா தான் இரு, இல்ல நடக்கிறதே வேற. இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓட போன மனுஷன் ஏன் புருஷன்? எங்களையே ஒதுக்கடிக்க சொல்றியா? இந்த பத்திரத்தை வச்சு தானே இந்த ஆட்டம்
போடுற இது இப்பவே கிழிச்சு போடு என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷியா? டா, இது எங்க வீட்டு விஷயம். உன் வேலை என்னவோ பார்த்துட்டு கிளம்பு. அப்புறம் அவ்வளவுதான். அவன் மாமனார் பெரிய ரவுடிமா. நமக்கு எதுக்கு இந்த ஒம்பு? அடியாளுங்க வர வச்சிருக்கான். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. எல்லாரும் சொன்னா கேளுங்க, போங்க. இப்பவாவது பந்த பாசத்துக்கெல்லாம் மதிப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வாழ்க்கை ஒன்னும் முடிஞ்சிடல, இனிமேது ஆரம்பமாகுது. வாங்க.
இந்த அடமணம் வைக்கிற விவகாரமே வேண்டாமே. எனங்க படிச்சு பார்த்துட்டு கழுத்து போடலாமே. ஹலோ ஹலோ யாருங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சரியா கேக்கல. ஹலோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ சத்தமா பேசுங்க, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அமைதியா இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம கிழிஞ்சு போயிருக்கீங்கல்ல? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல. இங்க எதுவும் நிரந்தரம் இல்ல, நிஜம் இல்ல, எல்லாம் வெறும் வேஷம், நாடகம். நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது வாழ்க்கை மேல வெறுப்பு வரதா செய்யுது இல்ல? நான் பொம்பளை, என்னால அடக்க முடியல, அதான் அழுது தீத்துட்டேன். ஆனா உங்களை பார்க்கும்போது என் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு. பரவாயில்ல, பொழைஞ்சு போகாம தைரியமா இருக்கீங்களே. உங்களோட இந்த தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தெம்பு வருது. மனசு நிறைய பாசத்தோட, வாய் நிறைய அம்மா அம்மானு கூப்பிட்டு இருந்த அந்த தாயே, மடியில பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைய கழுத்து நெரிச்சு கொன்ன கதையா உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே? தம்பி தம்பின்னு பாசத்தை காட்டி உருகுனீங்க, ஆனா அவன் பாலை குடிச்சிட்டு விஷத்தை கக்கிற பாம்பு மாதிரி இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான். அம்மாவும் புள்ளையும் நான் வாயும் வயிறுமா இருக்கேன்றத கூட பார்க்காம நம்மள வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாங்களே. அடுத்து எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த நிலைமையிலையும் மனச உறுதியா வச்சுட்டு இப்படி தைரியமா இருக்கீங்க பாத்தீங்களா? அத நினைக்கும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. இந்த தைரியம் ஒண்ணு இருந்தா போதுங்க, நம்ம வாழ்க்கையில எதை எழுந்தாலும் சம்பாதிச்சிடலாம். என்னங்க இப்பதான் உங்க தைரியத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க, ஏன் இப்படி அழறீங்க? என்னங்க என்னங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க அழுதீங்கன்னா நான் அழுதுருவேன். நீங்க தைரியசாலி நினைச்சிட்டு இருக்க, ஏங்க இப்படி அழறீங்க? ஐயோ எனக்கு சொன்ன கேளுங்க, அழாதீங்க. நீங்க அழுத நானும் அழுதுருவேன். அழாதீங்க, அழாதீங்கன்னு சொல்றேன். எனக்கு இது கோவிலுக்கு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு அழாதீங்க, எத்திரீங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு அழாதீங்க. பொம்பளை நானே அழாம தைரியமா இருக்க, ஆம்பளை நீங்க எதுக்காக அழணும்? அழாதீங்க, தைரியமா இருங்க.